கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அனேகன் என்ற தமிழ் படத்தை தயாரித்துள்ளது. கனா கண்டேன், அயன், கோ, மாற்றான் போன்ற படங்களை இயக்கிய கே வி ஆனந்த் இயக்கத்தில் முதல் முறையாக தனுஷ் நாயகனாக நடித்திருக்கிறார். ஓர் இடைவெளிக்கு பிறகு வெள்ளித்திரையில் தன் முத்திரையை மீண்டும் அழுத்தமாக பதிக்கும் விதத்தில் மிக முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கிறார் கார்த்திக். மும்பையைச் சேர்ந்த அமித தஸ்து தனுஷுக்கு ஜோடியாக தமிழில் அறிமுகமாகிறார். இவரின் திறமையான நடிப்பு தனுஷுக்கு ஒரு சவாலாகவே அமைந்துள்ளது. இவர்களுடன் தலைவாசல் விஜய், முகேஷ் திவாரி, ஆஜித் வித்யா, ஐஸ்வர்யா தேவன், ஜெகன் போன்றோர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்ய திறனின் கலை அமைப்பில் ஆண்டனி பட தொகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். கே வி ஆனந்தின் முந்தைய படங்களுக்கு பல இட்பாடல்களை வழங்கிய ஹாரிஸ் ஜெயராஜ் அனேகனுக்காக 6 பாடல்களை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டுள்ளது. தனுஷ் நடிக்கும் படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பது இதுவே முதல் முறை. இப்படத்தின் பாடல்களை வைரமுத்து, சி எஸ் அமுதன், கபிலன் வைரமுத்து மற்றும் ராகேஷ் ஆகியோர் எழுதியுள்ளனர். கே வி ஆனந்தின் முந்தைய படங்களில் பணியாற்றிய இரட்டை எழுத்தாளர்கள் சுபாஷ் இத்திரைப்படத்திற்கு அவருடன் இணைந்து கதை திரைக்கதை அமைத்து வசனம் எழுதியிருக்கிறார். காதலும் நகைச்சுவையும் சண்டை காட்சிகளும் பின்னி படர்ந்த கதையில் தனுஷ் இதுவரை காணப்படாத வெவ்வேறு 4 தோற்றங்களில் தோன்றி நடிக்கிறார். 1960, 1980, 2000 ஆண்டு மற்றும் சமகாலத்தில் சம்பவங்கள் நிகழ்வது அமைக்கப்பட்டுள்ள கதையில் 4 வேடங்களை தனுஷ் நடித்திருக்கிறார். அதாவது 4 ஜென்மங்களில் நடக்கும் கதை. பாடல்கள் மட்டுமின்றி அனேகன் படத்தின் பல முக்கியமான காட்சிகளும் பர்மா, மலேசியா, வட அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் படமாக்கப்பட்டுள்ளது. திருட்டு பயலே, சந்தோஷ் சுப்பிரமணியம், மாசிலாமணி, இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், பலே பாண்டியா, மதராசப்பட்டினம், எங்கேயும் காதல், அவன் இவன், வேலூர் மாவட்டம், யுத்தம் செய், மாற்றான், தென்னாலிராமன் போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அனேகன் திரைப்படத்தை தயாரித்து வழங்குகிறது. படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்து பின்னணி இசைக்கோர்ப்பு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.